வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உளுந்து சாதம். இதுக்கு என்னென்ன பொருள்னா, அரிசி ஒரு கப்பு, உளுந்து அரை கப்பு. என்ன உளுந்துனா கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு சுக்கு, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி ஒரு கப்பு, உளுந்து அரை கப்பு. அரிசியை நல்லா கலைஞ்சி சுத்தப்படுத்திட்டோம். இப்போ ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு உளுந்து எடுத்துப்போம். இப்போ 1-2 கப்பு எடுத்துட்டோம். 3 கப்பு தண்ணி ஊற்றலாம். 1-2-3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு 15-20 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சுக்கு, நல்லா இடித்து எடுத்து ஒரு துண்டு சுக்கை நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தோம். உப்பு பத்தலினா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது லேடிஸ்க்கெலாம், இடுப்பு வலிக்கு அதுக்கெலாம் ரொம்ப நல்லது உளுந்து சாதம் சாப்பிட்றது. வாரம் 1 நாள் தாராளமாக சாப்பிடலாம். இதில் தேங்காய் வேறு சேர்த்துருக்கோம் பாருங்கள், தேங்காய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் துரு துரு பவுடர் பிடிக்கலைன்னா தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை குறைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதனால் வயிற்று புண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கோ வயிற்று புண்ணுக்கோ இந்த வெந்தயமும் தேங்காய் இதுவும் ரொம்ப நல்லது. பூண்டும் நம்ம சுக்கும் போட்டிருக்கனால வயிற்றில் மந்தம் தட்டுமோ, கேஸ் இதுவாகும்ன்ற பயமே இருக்காது. நல்ல குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, வயிற்றில் கேஸோ உபவாசம் அந்த மாதிரி இருந்தால் கூட எல்லாமே சரியாயிடும். வாரம் 1 நாளுக்கு தாராளமாக நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். 5 வயசு குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு கொடுக்கலாம், சாப்பிட கொடுக்கலாம். கொஞ்சம் 3 வயசு அந்த மாதிரி குழந்தைங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி பதத்தில் நம்ம கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அது குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கேஸ் நிறைய இதுவாகும், அதுங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம தாராளமாக. நம்ம இப்போ சாதத்துக்கு கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம். இதுவே நம்ம கொஞ்சம் கஞ்சி பதத்தில் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1-2 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும், நம்மளுக்கு நல்லா கஞ்சி பதத்தில் ஆகிடும். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு 3-4 விசில் வைக்க போகிறேன். என்னோடய அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 4 விசில் வைக்கிறேன். ஒருவேளை உங்கள் அரிசி சீக்கிரமாகவே வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2-3 விசில் கூட போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக விசிலை நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுவும் நல்லா தான் இருக்கும், தப்பு கிடையாது. சாதம் மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்காது, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து சாதம் மாதிரி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நல்ல குழஞ்சி கஞ்சி மாதிரி இருந்தாலும் ரொம்ப விரும்பி எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க, அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 4 விசில் வரட்டும், அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு, வாங்க பார்க்க எப்படி வந்திருக்கணும். ஆஹா, செம்மையாக வந்திருக்கு. வேணும் நல்லா பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது சுட சுட போட்டு ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு மீன் குழம்பு, மீன் அவியல், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அதை விட ஒரு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த உளுந்தஞ்சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். No, no, no.